நாமக்கல் மாவட்டத்தில் அரசு துறைகளின் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள காரசிமல்லூரில் ₹5 கோடி மதிப்பீட்டில் காவல்துறை அலுவலர்களுக்கான குடியிருப்பு கட்டுமான பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் தங்கமணி, சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் டாக்டர் சரோஜா ஆகியோர் பூமி பூஜை பணிகளை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து போடமங்கலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 120 பயனாளிகளுக்கு அரசின் சார்பில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை அமைச்சர் தங்கமணி வழங்கி சிறப்புரையாற்றினார். மேலும் ராசிபுரத்தை அடுத்த மதியம்பட்டியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஊரக சாலைகள் மூலம் மேற்கொள்ளப்படவுள்ள திருமணிமுத்தாருக்கு குறுக்கே ₹4.44 கோடி மதிப்பிலான மேம்பாலம் கட்டும் பணிகளையும் அமைச்சர் சரோஜா தொடங்கி வைத்தார். சென்ற மாதம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்ற விருதை மத்திய அரசு தமிழக சமூக நலத்துறைக்கு வழங்கியது 2 நாட்களுக்கு முன்பு ஜனாதிபதி மாளிகையில் இருந்து அறிவிப்பு வந்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பெண்களுடைய பாதுகாப்புக்காக, பெண்களுடைய கல்விக்காக, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக தமிழக அரசு இந்திய ஜனாதிபதியினுடைய விருதை தமிழக சமூக நலத்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற மார்ச் 8 அந்த விருதை நானும் நம்மளுடைய சமூக நலத்தினுடைய ஆணையர் அவர்களும் பெறுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் அனுமதியை கேட்டிருக்கின்றோம். துறை தோறும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாநிலம் நம்முடைய மாநிலம். அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, இங்கே இருப்பது சிசிடிவி கேமரா. ராசிபுரம் நகரத்தில் மட்டும் 10 இடத்துல இந்த சிசிடிவி கேமராவை கொடுத்திருக்கு. எந்தெந்த இடத்துல பொறுத்துறோங்கிறது வந்து ரகசியமாக வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் பெண்களுடைய பாதுகாப்புக்காக, குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக குற்றங்களே இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு நாங்கள் அதற்கான மகளிர் ஆணையத்தையும் என்னுடைய தலைமையில் ஆணையம் ஏற்படுத்தப்பட்டு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழகம் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக பராமரிப்பதால் தான் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், 3,413,413 கோடி ரூபாய் முதலீடு, 1,50,000 இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெறுகின்ற மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தமிழகம் தொழில் முன்னேற்றமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குகின்ற முன்னேற்ற மாநிலமாக இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.